சரி. வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு, உங்களை நான் வருகிறேன் வரவேற்கிறேன். மாடு இன்னைக்கு ஒரு மாடு இருக்குது, அது நேற்று நேர நிலையில் போட்டேன், ஒரு நாலு வீடியோ பார்த்துருச்சு அந்த மாடு. அப்புறம் மீதி மாடுகளாக அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி என்னங்கிறத பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு சாமி, அப்போ குரல் நல்லா மூஞ்சியோட இதோட செஞ்சவங்க அட்வான்ஸ் போட்டிருக்காங்க, எப்படி என்னங்கிறத பார்க்குறேன். அந்த ஒரு மாடு போடுறேன், பால் மொதல் 1.5 லிட்டர் 2 லிட்டர்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் 2.5 தாராளமாக எங்கிட்ட கறக்குறது வெறும் எஸ்கேம் தான் போட்டுருக்குது, கேஷ் தான் போட்டுட்டுருக்குறேன், வேறு எதுவுமே கிடையாது மாட்டு தீவனம். ஏன்னா அது மாடுக்கு அதிகமாக வரையில் எடுத்துக்கலான்னு ஓட்டு விட்டுட்டேன், மாறுத்தியான மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்குதுங்க. கறவை சூப்பராக வரும் அந்த மாடை காட்டுறேன். நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு மாடு கிடைக்குங்களா, 70,000 ரூபாய்க்கு மாடு கிடைக்குங்களா, காலையில் 10 சாயங்காலம் 10 சாயங்காலம் 10 காலையில் 10 அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்ம எங்கே போகணும்னா, ஈரோடு சந்தையில் போய் சென மாடு வாங்கிட்டு வந்து 10 மாடு வாங்கணும்னா 10க்கு 3 தான் வாட்சுக்கு, 7 வந்து ஏச்சிரு, அந்த மாதிரி மாடுகள் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வியாபாரிக அதைத்தான் வாங்கி கொண்டாது கட்டி எல்லாம் விற்கிறாங்க. ஏன்னா மாடு அப்புறம் இங்கிட்டு இல்லை. இப்போ எங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மாடு இருக்குது, இப்போ 10 லிட்டர் கறக்குன்னா கறக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொன்றும் களைச்சி விடுவாங்க. 10 இருக்குதுன்னா ஆள் பார்க்கறக்குலேருந்து 2-1 களைச்சி விடுவாங்க. அப்படித்தான் அந்த மாதிரி மாடுகுது. அது ஒரு பருவம். ரெண்டாவது பருவம் எப்படிங்கன்னா, எந்த ஊராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து சேர்ந்துருங்களா அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் மாடு கொண்டாந்து நாங்கள் விட்டுறோம், பிரச்சனை இல்லை. வாடகை மாட்டு காசு தனியாக, வாடகை தனியாக கொடுக்கணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தப்புன்னா, என் வேலை என்னது அப்படின்னு எனக்கு தெரியாது. வீடியோ பார்க்கல எப்படின்னா, பழைய வீடியோ கீழே வந்து நீ யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சிவப்பாக இருக்க தொட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும். நான் டேட் போடுறேனா இல்லையா, யூடியூப்பில் இருந்து இந்த வீடியோ இத்தனை மணி நேரத்துக்கு அட் ஆனது தமிழ் வச்சுக்கோணும். யூடியூப்பை யாரோ பையன்ட்டோ அப்படி கூட தமிழ் வச்சுட்டோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வீடியோ போட்டு 1 மாதம் ஆச்சு, இந்த வீடியோ போட்டு 10 நாள் ஆச்சு, இந்த வீடியோ போட்டு 10 மணி நேரம் ஆகுது, இதெல்லாம் அதுலேயே வந்துடும் யூடியூப்லேயே ஆட்டோமேட்டிக். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2 நாள் தம்பி 3 நாள் வீடியோவெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா அது வேஸ்ட். அதுக்காக சொல்கிறேன், அன்றைக்கு என்ன நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். அதொன்று. ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகைன்னா என்னன்னே தெரியல. ஜாயிண்ட் வாடகை எப்படிங்க அப்படின்னா, தொட்டதெல்லாம் பூராமே ஜாயிண்ட் வாடகை பண்ண முடியாது, கொஞ்சம் லாங்கு. திருச்சி, மதுரை, திண்டுக்கல்லும் கூட இப்போ ஜாயிண்ட் வாடகை தான் போடுறோம். திண்டுக்கல் இப்படி எல்லா பக்கம் எப்படிங்கன்னா ஜாயிண்ட் வாடகைன்னு என்னென்னா, நீங்கள் ஜாயிண்ட் பிடிக்க முடியாது. நீ இன்னொரு மாடு வாங்குறவங்க பக்கத்து வீட்டுக்காரராக வாங்க போகிறாங்க, அது 10 கொண்டு தான் நடக்கும். அப்படி நீங்கள் பிடிக்க முடியாது. நாங்கள் வந்து இப்போ திண்டுக்கலுக்கு ஒரு மாடு பேசிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஒரு மாடு செட் ஆச்சுன்னா, ஒட்டஞ்சத்திரத்துக்கு திண்டுக்கலுக்கு தனியாக போனால் 3,500 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க வாடகை. ஒட்டஞ்சத்திரத்துக்காரருக்கு ஒரு மாடு பேசியில 1,000 ரூபா அவர் கொடுத்துருவார், அது ஒட்டஞ்சத்திரத்துக்காரர். அதுக்கடுத்து திண்டுக்கல் போயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 ரூபாய் முடிஞ்சுக்கும். அப்போ 3,500 ரூபா வண்டிக்காரன் கணக்கு வந்து அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறான். இது 3 மாடு வச்சுங்கன்னா இன்னும் வாடகை குறையும். மெட்ராஸ்க்கே 3 மாடு போகுதுன்னு வச்சுக்கோங்க, மாட்டுக்கு 5,000 வாடகை, 3 மாட்டுக்கு 3,500, 15,000 ரூபா. நீங்கள் மெட்ராஸில் எந்த இடமா இருந்தாலும் கொண்டாந்து விட்டுருவாங்க ஆவரேஜ் பண்ணிக்கிறது. எப்படின்னா இங்கே உளுந்தூர்பேட்டையிலேயே ஒரு மாடு இருக்குது, அதுக்கு 5,000. அடுத்து நீங்கள் அரக்கோணத்தில் ஒரு மாடு இருக்குது, அதுக்கு 5,000. அரக்கோணம் சைடு போட 1,000 ரூபா சேர்ந்துக்கு. ஏன்னா சென்னை சுற்றுலாவில் வந்து அதிகமாகிடுச்சு, 600-700 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவு இருக்கிறதுனால இந்த கோட்டுக்கு ஒரு மாடு, இந்த கோட்டுக்கு ஒரு மாடு டோல் கட்டெலாம் தாண்டி கொண்டு சேர்த்த முடியாது. அதனால 5 ரூபா 6 ரூபா பாக்கிங்கிட்டு திண்டுக்கல், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூருக்கும் கூட இப்போ தனியாக போன வாடகைன்னு போட்டு அதுவும் கூட இடையில ஒன்றோன்னா சேர்த்து 1,500 கம்மி பண்ணி வர்றதுங்க. அப்படி ஜாயின் வாடகைங்கிறது அதுதான். ஏன்னா நிறையா பேருக்கு எப்படின்னு எங்களுக்கு வந்துருங்களா, எந்த ஊராக இருந்தாலும் வந்துடும், தாராளம் வந்துடும். பணம் போடுறது நம்பிக்கை, அது உங்களுக்கு நம்பிக்கை பொறுத்த. பணமெல்லாம் போட்டால் எங்கேயும் போகாது. ஏன்னா அட்வான்ஸ் வர புதுசாக பார்க்குறவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. நம்ம இப்போ நாங்கள் கொடுக்குற மாடுகளே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மொதல் வாங்கினவங்களுக்கேத புதுசு வாங்குறது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இப்படி தான் வரும். பாக்கி பூரா நம்ம மொதல் கொடுத்த மாடுகளே அவங்களுக்கு தெரியும். அவங்களும் உடனே பார்த்திங்கன்னா அட்வான்ஸுங்க போகிறதே 10,000 போடுவாங்க எனக்கு. அப்படி அவங்களுக்கு தெரிய புதுசாக வேலை சொல்கிறேன். அட்வான்ஸ் அப்படி 50 ரூபாய்க்கு மாடு 2 மாடு பேசுகிறோம். 2 மாடுனா உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை வராது. 2 வாடகை எப்படி வரேன்னா, மீதி 1 மாடு தான், அந்த 1 மாடை பார்த்துட்டு இருந்தால் 4 ஆகிட்டு இருக்கு, 1 வாரம் ஆகிக்கு ஜாயிண்ட் வாடகைங்கிறது குடிக்கிறதுக்கு. 2 மாடு பேசிடுறான், 2 மாடு பேசிட்டு பார்த்தீங்கன்னா 2 மாடு உங்களுக்கே, மீதி 1 மாடு நம்ம செட் பண்ணிட்டு இருந்தோம் 4 ஆகிக்கு. அதனால 2 மாடுனா நீங்கள் முழு வாடகை கொடுத்தாகணும். சென்னை சைடு போயில் வேணுனா 2 மாடுங்க 10,000. திண்டுக்கல் போகணும்னா 2 வாடகை முழு வாடகை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் மாடு போகணும்னாலும் முழு வாடகை கொடுத்து எடுத்துக்கணும். 2 மாடுக்கு வந்து ஜாயிண்ட் வாடகை வர்றதுக்கு சாத்தியம் அதிகமாக படாது. எப்படிங்கன்னா அது ஒரு மாடு பிடிக்கிறதுக்கு மறுக்கால் லேட்டாயிரு. இந்த விஷயந்த
மேற்கொண்டு அப்புறம் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா இப்போ 50,000 ரூபாய்க்கு மாடு வாங்குறீங்க, 10,000 ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்டிங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மாடு வாங்குறீங்க. மீதி கொண்டு மாடு இறக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, தப்பு இருக்காது. இறக்குனதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கட்டாப்புடான்னு தெரியும், ஏன்னா காசை கொடுத்துருக்குறா, காசுங்கிறது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், காசை கொடுத்துருக்குறா. இறக்குனதையும் பார்த்தீங்கன்னா அடா வக்காளி அப்படியா மாதிரி தெரிய, ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் 1 மாதமெல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக மனசு நிறைவாயிரு. அது வரைக்கும் வண்டியிலேருந்து உங்களுக்கு லாங்கில் நின்றுட்டு வரதை இறக்கி விட்டதே கிளுகிழுகுன்னு வகுத்துல முடியும். இப்போ கழுவா 6-7 வரைக்கும் வண்டி ஏறி மாடு சாணி போடும், சாணி போடுறதையும் பார்த்தீங்கன்னா ஒட்டி அது மாதிரி உங்களுக்கு கொடுத்து காசு போகாமல் புரகாசம் இல்லாத மாதிரி தெரியும். 2 நாளுங்களையும் உங்களுக்கு பலாபலம் தெரியும். அந்த மாதிரி தான் வேறு இதில் ஒன்று ஒளிமரமோ சூதோனா நம்ம காலம் போகிற வியாபாரம் பண்ணுறோம். ஒருத்தர் ஏமாற்றி உங்களுக்கு தலையில் கட்டிவிட்டு போட்டு நம்ம அடுத்த இன்னொரு வியாபாரத்துக்கு கொண்டா தலையில் கட்டலாம், தலையிலேயே அண்ணான்னு கட்டிட்டு இருக்க முடியுமா? கரெக்டாக ஓரளவுக்கு 100%க்கு 90% கரெக்டாக 100%க்கு 100% இருக்கும். அந்த 10% நம்மளை அறியாமல் நடக்கிறது அந்த மாதிரி. அப்படி மாடி மாடி நோய் பிரச்சனையோ செனமாடும் கொடுத்தா செனமாட்டு கேரண்டி அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் கேரண்டி. இதை விட்டு போட்டு அந்த லோக்கல் வியாபாரம் பண்ணி பண்ணி நிறையா பேர் பார்த்திங்கன்னா சண்டை வழக்கு இப்போ அங்கிட்டே இப்போ அப்படி நடக்குது எங்கள் ஏரியாவிலே. அப்படின்னா ஒரு வியாபாரிட்ட எங்கிட்ட அந்த வாய்ப்பே வச்சுக்க மாட்டேன் நான், ஏன்னா உண்டானதை வெளிப்படையாக சொல்லிடுறேன். அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள், நான் ஏமாந்து வாங்கி போடுவேன், அதுக்காக இன்னொருத்தர் ஏமாந்து காட்டவும் நான் நினைக்கவே மாட்டேன் அந்த மாதிரி தான். அப்படி நிறையா பேர் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு சண்டை வழக்கு தரகால் வச்சு அப்படியெல்லாம் நம்மகிட்ட கிடையாதுங்க. உண்டானது உண்டானது, சினமாடா நீங்கள் கேண்டியாக கொண்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 மாதம் 10 நாள் மின்பின் வரும், அவ்வளோதானே தவிர சினை இல்லைங்கிறது வராது. நான் சினை இல்லைன்னு கொடுத்த மாடு சினையாகி ஒரு குறைஞ்சது ஒரு 50 உருப்படிக்கு மேலே தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு 2-3 மாதத்தில் சினையாக இருந்துச்சுன்னா, ஆனால் நான் சினைன்னு கொடுத்து ஆண்டவர் செயல் இதுவரைக்கும் சினை இல்லைன்னு ஆறு சொன்னதில்ல, இனிமேலும் சொல்ல மாட்டாங்க. ஏனுகள் நான் 2 தடக்காக கை வச்சு 2 டாக்டர் ஒப்பீனியன் சொல்கிறத நான் கொடுத்தேன். வாங்கப்பா அந்த மாடை காட்டுறேன் எப்படி என்ன வேணும் பாருங்கள். அது 21 ரூபா ஓட்டுருந்து 20 ரூபா ஓட்டுருந்து இப்போ 19 ரூபாய் தாரேன். பால் 2.5 கரண்டு மணி காலையில் 10 மணிங்க, சென்னைக்கு ஒரு வீடியோவை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. லைவெல்லாம் போட்டால் அதிகமாக பார்க்குறதில்ல கூப்பிட மாட்டாங்க. மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். அப்படின்னா பழனிக்கும் உடம்பலப்பேட்டைக்கும் சென்றேன் கூறு வேணும் நிறைய தொடர்பு கொள்ளுங்க. வாங்க அந்த மாடை காட்டுற 19,000 ரூபாய்க்கு தாரேன், நீங்கள் 2.5-3 பால் கந்துக்கலாம், 2.5 சூறாக வச்சுக்கலாம். அந்த மாடு இப்போ தான் உள்ள கட்டி பாலெல்லாம் கந்துட்டு மடியெல்லாம் தெரியாது அதிகா. நேற்று போட்டிருந்தேன், நேற்று தூவத்தில் என்ன ஆயிடுச்சுங்கன்னா நலஞ்சு அந்த அழுக்கெல்லாம் வடிஞ்சு மாதிரி இருக்குது, அது பார்த்தா நிறம் மாறி தெரியும். அதெல்லாம் ஒரே நேரம் சந்தன பிள்ளை அங்கங்கே வெள்ளை கலந்துருக்குது அவ்வளோதானே தவிர தூவத்திலே படப்படம் நேற்று லைவ் போட்டுருந்தாங்க. அதில் அந்த அழுக்கு நேரம் மாதிரி இருக்குது அவ்வளோதான். 19 ரூபாய்க்கு தரேன் கொண்டு போய் வீடு செலவுக்கோ. பல்லு நல்லா இருக்குது, 2 பல்லு வந்துங்க கெராங்காடு பல்லும்பாங்க, அரைப்பல்லு அரைப்பல் ரெண்டே பல்லு மட்டும் வயசாகி வரதில்ல, அது பெரும்பல்லு பெரும்பல்லே. அப்படி வேணுங்க நேரம் தொடர கொள்ளுங்க, தாராளமாக கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம். அளவான மாடு நல்ல முறையாக கறக்கும். நன்றி வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு மாடு நான் கம்மியான ரேட்டில் தரேன். நன்றி, வணக்கம்.